ஆக்சுவலாக ஒரு 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 விழாவாக இருந்து பண்ண வேண்டியது, பட் ஒரு மறுபடியும் கடைசி சிம்பிளாக ப்ரெஸ் மீட்டாக வந்துட்டோம். எனக்கு இது நன்றி சொல்வதற்கான தருணம் இது, எனக்கு ப்ரெஸ் மீட்டிங்கான எனக்கு இதுதான் சந்தர்ப்பம். இந்த படம் ஆரம்பத்துலேருந்து கதையை கேட்ட உடனே அது அந்த அந்த கதையினோட ரொம்ப சூப்பராக இருக்கு, இது இது அவர் தான் பண்ண முடியும், கார்த்திகேயனை தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது எங்களுக்கான முதல் இதுவாக இருந்துச்சு அந்த கேரக்டர். பட் இந்த கதையை அப்படியே எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான பட்ஜெட் ரொம்ப ஃபஸ்ட் விஷயமா இருந்துச்சு. அண்ட் ஒன் மோர் திங், இந்த படத்தில் இந்த ஹிஸ்டாரிக்கல் சீக்வன்ஸ் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் தான் இருக்குது, ஆனால் ஒரு ஒரு இப்போ வரைக்கும் ஒரு நம்மளோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு மித்தாவே ஒரு விஷயம், அதாவது ஒரு இந்த மாதிரியான ஒரு பீரியட் அந்த மாதிரி ஒரு ஹை பட்ஜெட் படம் பண்ணுறப்போ ரெண்டு விஷயங்கள், ஒன்று வந்து பிளான் பண்ண பட்ஜெட்டில் படம் முடியலன்னு வருத்தப்படுறதோ, இல்லை பிளான் பண்ண டேட்டில் ரிலீஸ் பண்ண முடியலன்னு வருத்தப்படுறதோ, அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அதனால் இந்த ஒரு ஜான்ர வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் அதிகமாக டச் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரொம்ப கம்மியான ஒரு எடுத்துக்காட்டுகளை இருந்துச்சு. ஸோ இந்த படம் பண்ணுனா கண்டிப்பாக பண்ணணும், ஆனால் இந்த படம் பண்ணதுக்கப்புறம் இல்லை இதையும் நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் வரணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்துச்சு. இந்த படத்துக்காக எல்லோரும் நிறையா கஷ்டப்பட்டுருக்காங்க, அந்த கஷ்டத்தில் மிக முக்கியமான காரணம் ராஜமௌலி சாருக்கு தான் சாரும். ஏன்னா நாங்கள் பாதி ஒர்க்கெல்லாம் முடித்து பண்ணி எல்லாம் ஓகே போகலாம் அப்படின்னு சொன்னோம், அப்போ திடீர்னு பாகுபலி கொண்டு வந்தாக்கி ஒரு பெரிய எக்ஸாம்பிள் செட் பண்ணார், அது அந்த ஒரு குவாலிட்டியினுடைய பாறை வந்து திடீர்னு மேலே எடுத்து வச்சுட்டார். இன்னும் மறுபடியும் ஒரு 1.5 மந்த்ஸ் அடுத்தது வந்து மக்கள் பாகுபலியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ மறுபடியும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்போ இங்கிருந்து வந்து ஒரு ஒரு படம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம். அப்படி இருக்கப்போ அந்த ஸ்டாண்டர்டோட தான் கம்பேரிசன் வரும். அப்போது நம்மளுடைய உழைப்பு கம்பேர் பண்ணி கம்மியான உழைப்பாக வந்து வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. இது வந்து எல்லோரும் இது எங்கள் படம்னு எல்லோரும் நாங்கள் மட்டும் இல்லை நம்மளுடைய மக்களும் சொல்லிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திரும்ப மறுபடியும் ஒரு 2 மந்த்ஸ் அதுக்காக வெயிட் பண்ணி இதில் இந்த மாதிரியான ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ பணமோ ஒரு கண்டென்ட்டோ இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் ஒரு லாங் டேர்ம் போகிறப்போ ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஒன்று பொறுமை, அது எல்லாருக்குமே இருந்துச்சு இந்த கண்டென்ட்டுக்குள்ளே வந்தவன் எல்லாருக்குமே. அதே மாதிரி நம்பிக்கை, இது கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஈச் அண்ட் எவ்ரி டெக்னீஷியன்ஸ் நான் தனித்தனியாக சொல்லி ஒவ்வொருத்தரையும் நான் வந்து வித்தியாசப்படுத்திட முடியாது, பட் இந்த இந்த ப்ரொடியூசர் தோத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அந்த டெக்னீஷியன்ஸ் அந்த அவங்களுடைய அந்த உழைப்பை அவங்க வந்து அந்த படத்துக்காக பொறுமையாக வெயிட் பண்ணி கண்டிப்பாக இந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து இதில் வந்து தோத்துடக்கூடாது, ஏன்னா இந்த மாதிரி படங்கள் நிறையா எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வோட ஒவ்வொரு டெக்னீஷியனும் ஆர்டிஸ்ட்டும் இந்த படத்துக்காக ஒரு 3 இயர்ஸ் பீரியட், 3 வருடங்கள் சாதாரண விஷயம் கிடையாது. 3 வருடத்தில் இந்த ப்ரொடியூசரை நாங்கள் 5 படம் மட்டும், பட் டைரக்டர் ஒரே ஒரு படம், அது அதுக்காக முழு நேரமும் அதில் மட்டும்தான் உழைச்சிக்கிட்டு இருந்தார். ஸோ அதே மாதிரி அவர் கூட இருந்த எல்லா டீமும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் மிக முக்கியமான இன்னொரு விஷயம், நாட் ஜஸ்ட் அவங்க மட்டும் இல்லை அவங்களுடைய ஃபேமிலிஸ், ஒரு எவ்வளோ பேர் ப்ரெஷர் இருக்கும் ஃபேமிலி சைட்லேருந்து, என்ன ஒரே படத்தில் எவ்வளோ நாள் உட்காந்துருக்கீங்க, என்ன எப்போ முடிக்கிறீங்க, எப்போ போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் சில டைமில் வரலாம், ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் வரலாம். நாம் ஒரு ஒரு படம் இந்த வருஷம் இந்த படத்தில் ஒரு 1.5 வருஷத்தில் முடிச்சிருவோம்னு சொல்லி ஆரம்பித்து நம்ம ஒரு இது பேசுவோம், பட் அதுவே 3 வருஷமாக போகிறப்போ அதே இதுக்குள்ளே தான் இது பண்ணோம், எப்படி நம்ம கேட்க முடியாது. இந்த மாதிரி பல ஒரு ஒரு சங்கடமான சூழ்நிலைகள் வரும், அந்த சூழ்நிலைகள்லாம் தவிர்த்து எல்லாத்தோடைய ஒரு ஒட்டுமொத்த குறிக்கோளும் வந்து இந்த படம் சிறப்பாக வரணுங்கிறதுல தான் இருந்தது. இந்த அவுட்புட் பார்க்குறப்போ அதில் ஓரளவு ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்குது, எங்களுக்கான சுய திருப்தி இருக்குது. இது அடுத்தது இதுக்கான ஒரு நல்ல அதிர்ஷ்டம், இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல தீபாவளி வெளியீடு கிடச்சிருக்கு. ஒரு ஒரு ஃபேமிலியோட எல்லாரும் தீபாவளியில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியது சினிமா நம்ம கலாச்சாரத்தில். ஸோ அந்த நேரத்தில் ஃபேமிலியோடு போய் பார்க்கறதுக்கு ஒரு ஒரு கொண்டாட்டமாக போய் பார்க்கறதுக்கான ஒரு படம் இந்த படம் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் ரொம்ப திருப்தியாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு
கண்டென்ட் பார்த்து நம்ம எவ்வளவு உழைச்சாலும் அந்த 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 அவுட்புட் தான் வந்து நமக்கு அதனுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரும். ரிலீஸ்க்கு முன்னாடியே எல்லாரும் அந்த திருப்தியை கொடுத்துருக்காங்க, கண்டென்ட் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வகையில் இது வந்து ஒரு மிக தரமான படமாக வந்திருக்கு. எங்களுடைய ப்ரொடக்ஷன் டீம் அவங்க வந்து அதேகன் அதே தான் அவங்களுடைய ட்ராவல் கடைசி வரைக்கும், இல்லை சார் எனக்கு வேற ஒரு படம் வருதுன்னு விட்டுட்டு போகலாம், பட் எல்லாரும் ஃப்ரம் அவர் ராஜேந்திரன்லேருந்து எல்லாருமே வந்து எவ்ரிபடி ஹாப்பின பில்லர். நான் ஜஸ்ட் நான் முன்னாடி நிற்கிறேன், பட் ஒரு ஒரு பெரிய டீம், ஒரு ஒரு 300 பேர் சார்ந்த ஒரு மிகப்பெரிய டீம் ஒர்க்கு இது. அது வந்து எல்லாத்தினுடைய அந்த பொறுப்புணர்ச்சியும் அந்த நம்பிக்கையும் அதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தும். ஸோ எல்லாரும் பற்றியும் பேசியாச்சு, நான் தனிப்பட்ட முறையில் எல்லாம் ஒருத்தராக சொல்லி நான் இது பண்ண விரும்பலை, பட் வி தேங்க் ஃப்ரம் பாட்டம் அவர் ஹார்ட் ஃபார் ஐ மீன் டு ஆல் த டெக்னீஷியன் அண்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் நாட் ஓன்லி அவங்க மட்டும் இல்லை, அந்த ஃபினான்சியர்ஸ், அந்த இந்த இந்த படத்தை நம்பி இந்த நாங்கள் ஒரே ஒரு போஸ்டர் மட்டும்தான் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணோம். ஆனால் அந்த போஸ்டர் பார்த்து இவங்க நல்லா வேலை செஞ்சுருப்பாங்க போல இருக்கு, இந்த படம் நல்லா வந்திருக்கும் போல இருக்குங்கிற நம்பிக்கையில் வந்து இந்த படத்தை வந்து வாங்கின அனைத்து விநியோகஸ்தர்களும் தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் சரி எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு மலேசியாவிலேருந்து எங்களுடைய நண்பர் திரு தன்ஸ்ரீ தத்தோ ராமசாமி அவர்கள் மலேசியாவிலேருந்து வந்திருக்காரு. அவர் ஒரு மலேசியாவில் ஒரு பெரிய எக்ஸ்பிரஸ் அவனி மாதிரியான ஒரு பெரிய மால் கட்டிட்டு அதில் முதல் படமாக அந்த படத்துக்கு வந்து காஷ்மோரா வாங்கிட்டு போயிருக்காரு. தேங்க்யூ திரு தன்ஸ்ரீ அவர்கள், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த படம் தமிழ் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜ்லேயும் வருது. இதுக்கு முக்கியமாக இந்த படத்துக்கு இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டிலிருந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபண்டிங் தான் அது வந்து ஒரு நீர் மாதிரி, ஒரு ப்ராஜெக்டுக்கு வாழ்க்கைக்கு அவசியமான நீர் மாதிரி ப்ராஜெக்ட் வந்து ஃபண்டிங் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இந்த ப்ராஜெக்டுக்கு ஒரு நம்பி இதை ஃபண்ட் பண்ண அனைத்து ஃபினான்சியர்ஸ் அவங்களுக்கும், ஏன்னா இவ்வளோ பீரியட் எடுக்கிறப்ப எந்த ஒரு இதில் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் இவங்களுடைய உழைப்பு நியாயமாக தெரியுது, இவங்களுடைய அவுட்புட் சரியாக இருக்கும், நம்ம கொடுத்துருக்கிற பணம் திரும்ப வரும் அப்படின்னு கொடுக்குற ஃபினான்சியர்ஸ்லேருந்து, ஏன்னா இண்டஸ்ட்ரி இன்றைக்கி ரொம்ப ஒரு ஒரு பெரிய க்ரைசிஸான ஒரு சினாரியோவில் இருக்குது. அது சீக்கிரம் அது அதுக்கான சூழ்நிலைகள் மாறும் அப்படின்னு நம்புகிறோம். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அது அது தணிக்காது, பட் ஸ்டில் ஒரு ப்ராஜெக்டாக ஒரு தீபாவளிக்கு ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணிக்கூடிய ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. அதை அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தை எங்களுக்கு எங்களுடைய எல்லா படங்கள்லேருந்தும் நீங்கள் வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் ஒரு சிறு சிறு படங்கள், ஒரு ஜோக்கர் மாதிரியான படங்களோ, ஒரு மாயா மாதிரியான ஒரு படங்களோ, இன்னும் நான் எங்களுடைய அருவி மற்றும் இன்னும் ஒரு 4-5 படங்கள் சின்ன படங்கள் பண்ணுறோம். இந்த சின்ன படங்கள் எல்லாம் பண்ண முடியுது அப்படின்னா இந்த இதுக்கு பின்னாடி நான் முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அந்த படத்தில் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஒரு சின்ன பூனை ஒன்று திரும்பி நிற்கும், எல்லாம் பயந்து போவாங்க, பார்த்தா பின்னாடி ஒரு டைனோசர் இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி காஷ்மோரா இஸ் லைக் எ டைனோசர் ஃபார் அஸ் டு சப்போர்ட் ஆல் தி அதர் ஸ்மால் ஃபிலிம்ஸ். ஸோ அந்த வகையில் இந்த படத்தை கொடுத்த ஃபஸ்ட்டு நான் கோகுல் சாருக்கும், நாட் ஜஸ்ட் ஒரு அண்ணாவாக இல்லை பட் எல்லாமாக இருந்து இந்த ப்ராஜெக்டை ஒரு பெரிய ப்ராஜெக்டை கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ண கார்த்திகனாக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றி.